ஆன்லைன் ரம்மி கேமிற்கு அடிமையான ரயில்வே ஊழியரே சென்னை திருவான்மியூர் ரயில் நிலைய டிக்கெட் கவுண்டரில் பணத்தை திருடிவிட்டு துப்பாக்கி முனையில் பணம் கொள்ளையடிக்கப்பட்டதாக நாடகமாடியது விசாரணையில் அம்பலமாகியுள்ளது. திருவான்மியூர் பறக்கும் ரயில் நிலையத்தில் உள்பக்கமாக பூட்டப்பட்டிருந்த டிக்கெட் கவுண்டரில் இருந்து கை கால்கள் கட்டப்பட்டிருந்த டிக்கெட் கவுண்டரின் ஊழியர் டீகாராமை ரயில்வே போலீசார் மீட்டனர். விசாரணையில் டிக்கெட் வாங்குவதை போல வந்த 3 பேர் கவுண்டருக்குள் புகுந்து துப்பாக்கியை காட்டி மிரட்டி தன்னை கட்டி போட்டுவிட்டு 132,000 ரூபாயை கொள்ளையடித்து சென்றதாக டீகாராம் தெரிவித்தார். அதன் அடிப்படையில் 5 தனிப்படைகள் அமைத்து போலீசார் விசாரணையை முடுக்கிவிட்டனர். அப்போது அதிகாலை நேரத்தில் பெண் ஒருவர் மட்டும் சந்தேகிக்கும் வகையில் ரயில் நிலையத்திற்கு வந்து சென்றது சிசிடிவி காட்சியில் பதிவாகி இருந்தது. இதனிடையே டீகாராமிற்கு எந்த காயமும் ஏற்படாததும் கவுண்டரின் பின்பக்க கதவின் பூட்டில் எந்தவித சேதமும் இல்லாததும் போலீசாருக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியது. இதனால் போலீசார் முழு கவனமும் டீகாராமின் மீது திரும்ப அதிகாலையில் ரயில்வே நிலையம் வந்து சென்ற பெண்ணின் அடையாளங்கள் டீகாராமின் மனைவியுடன் ஒத்துப்போயுள்ளது. எவிடன்ஸ் பேஸ்டா எங்களுக்கு ஒரு ஃபேக்ட் எஸ்டாப்லிஷ் ஆச்சு. அதன் அடிப்படையில் அவரை விசாரித்தோம். டீட்டெயில்டாக தரவாக எக்ஸாமின் பண்ணதில் அவர் டீகாராம் தான் தன்னுடைய மனைவியோடு சேர்ந்து இந்த பணத்தை நாடகமாடி கொள்ளையடித்தது தெரிய வந்தது. அதன் அடிப்படையில் இந்த கேஸ் வந்து பிரேக் ஆகி கேஸ் டிடெக்ஷன் ஆயிருக்கு. டிக்கெட் கவுண்டரில் சிசிடிவி கேமரா இல்லாததால் திருடினால் கண்டுபிடிக்க முடியாது என டீகாராம் திட்டமிட்டுள்ளார். எழும்பூரில் இருந்து இரவு பணிக்காக வந்த அவர் தனது மனைவியை காலையில் வரவழைத்து அவரிடம் கவுண்டரில் இருந்த 132,000 ரூபாய் பணத்தை எடுத்துக் கொடுத்துள்ளார். தொடர்ந்து மனைவி மூலம் தன்னை கட்டிப்போட செய்துவிட்டு கதவினை உட்புறமாக பூட்டு போட செய்துள்ளார். பின்பு போலீசாரின் கவனத்தை திசை திருப்ப கொள்ளை கும்பல் புகுந்து பணத்தை எடுத்துச் சென்றதாக கூறியிருக்கிறார். இதனிடையே திருடப்பட்ட பணம் முழுமையாக பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. சுமார் 1,00,000 ரூபாயை மாத சம்பளமாக பெறக்கூடிய டீகாராம் ஆன்லைன் கேமிற்கு அடிமையாக அதிக அளவு பணத்தை இழந்ததால் பணத்தை திருடியதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, கூட வேலை பார்க்குறவங்க கிட்ட, எல்லார்கிட்டையும் அதிக அளவில் பெரிய தொகை கடன் வாங்கியிருக்காரு. ரீசன் என்னன்னு கேட்டால் அவர் ஆன்லைன் ரம்மி பழக்கம் உடையவர். அதில் நிறைய பணம் வந்து அவர் லாஸ் பண்ணியிருக்காரு. அதற்கு தேவையாக அவர் தன்னுடைய மனைவியோடைய ஒரு ஒத்துழைப்போட அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து இதை செஞ்சிருக்காங்க. ஃபைனலி தி கேஸ் இஸ் ஆன்லைன் சூதாட்டத்தால் ஏற்பட்ட கடனை திருப்பி செலுத்த முடியாமல் சமீபத்தில் சென்னையைச் சேர்ந்த வங்கி ஊழியர் ஒருவர் தனது மனைவி மற்றும் 2 மகன்களை கொன்றுவிட்டு தானும் தற்கொலை செய்து கொண்டார். இந்நிலையில் அதே ஆன்லைன் சூதாட்டத்தால் ரயில்வே ஊழியர் ஒருவர் திருடனாக மாறியுள்ளார். இந்தியாவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. நாடு முழுவதும் நேற்று மட்டும் 37,379 பேருக்கு தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. இது முந்தைய நாளை ஒப்பிடும்போது 3.24% அதிகமாகும். மகாராஷ்டிராவில் மட்டும் 12,160 பேர் நேற்று கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். டெல்லியில் ஒருநாள் கொரோனா பாதிப்பு நீண்ட இடைவெளிக்கு பிறகு 4,000 கடந்துள்ளது. 11,007 பேர் தொற்றிலிருந்து மீண்டுள்ள நிலையில் சிகிச்சையில் இருப்பவர்களின் எண்ணிக்கை 171,830 உயர்ந்துள்ளது. 124 பேர் உயிரிழந்ததால் கொரோனாவால் மரணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 482,017 அதிகரித்துள்ளது. நாடு முழுவதும் ஒமைக்ரானால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 1,892 உள்ளது. நாடு முழுவதும் இதுவரை 146,70,00,000 டோஸ் தடுப்பூசி போடப்பட்டுள்ளது. தமிழகத்திலும் குறிப்பாக சில மாவட்டங்களிலும் தொற்று பாதிப்பு சமீப நாட்களில் அதிகரித்து வரும் நிலையில் அது சார்ந்த புள்ளி விவரங்களை வரைகலை மூலம் விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் அபிநயா. தமிழகத்தில் சமீப நாட்களில் கொரோனா தொற்றோட எண்ணிக்கை படிப்படியாக அதிகரிச்சுட்டு வருது. எந்த அளவில் அந்த அதிகரிப்பு இருக்கு அப்படின்றத கடந்த 5 நாட்களோட புள்ளி விவரங்களை நம்ம ஒப்பிட்டு பார்க்கலாம். முதல்ல தமிழக அளவில் எப்படி அந்த தொற்று எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு அப்படின்னா,
ஐந்து நாட்களுக்கு முன்னதாக டிசம்பர் 30ஆம் தேதி ஒரு நாள் தொற்று எண்ணிக்கை 890 இருந்திருக்கு. அதுவே அடுத்த நாளே 1000 மேலாக அது அதிகரிச்சிருக்கு. அந்த பாரோட டிஃபரன்ஸ்லேயே நீங்கள் தெரிஞ்சிருக்கலாம் எந்த அளவுக்கு அந்த தொற்று எண்ணிக்கை ஒவ்வொரு நாளும் அதிகரிச்சிருக்கு அப்படின்றத. இறுதியாக ஜனவரி 3ஆம் தேதி 1728 பேருக்கு தொற்று உறுதியாக இருக்கு. இது தமிழக அளவில். தமிழக அளவில் இந்த தொற்று எண்ணிக்கை அதிகரிக்கிறதுக்கு சில மாவட்டங்கள் முக்கிய காரணமாக இருக்கு. அதில் முக்கியமாக சென்னை மாவட்டம் இருக்கு. சென்னையை பொறுத்த வரைக்கும் 397 ஒரு நாள் தொற்று எண்ணிக்கை டிசம்பர் 30ஆம் தேதி பதிவாகியிருக்கு. அடுத்த நாளே அது 589 மாறி, அதற்கு அடுத்த நாளில் 682 மாறி, ஜனவரி 3ஆம் தேதியிலுடைய கணக்கீடு படி பார்த்தால் ஒரு நாள் தொற்று எண்ணிக்கை சென்னையில் மட்டும் 876 இருக்கு. கிட்டத்தட்ட தமிழக தொற்று எண்ணிக்கையில் 50%. இந்த ரெட் கலர்ல கொடுக்கப்பட்டிருக்க இந்த புள்ளி விவரம் வந்து பாசிட்டிவிட்டி ரேட், அதாவது ஒரு நாளைக்கு எவ்வளவு பேருக்கு டெஸ்ட் எடுக்கிறோமோ அதுல எவ்வளவு பேருக்கு பாசிட்டிவ் வருது அப்படின்ற சதவீதம் தான் பாசிட்டிவிட்டி ரேட். அது சென்னை மாவட்டத்தில் பொறுத்த வரைக்கும் டிசம்பர் 30ஆம் தேதியில 1.4% மட்டும்தான் இருந்திருக்கு. ஆனால் ஒவ்வொரு நாளும் எந்த அளவுக்கு டிஃபரன்ஸ்ல அது ஏறி இருக்கு, அடுத்த நாளே 1.9% அதற்கு அடுத்த நாளில் 2.9% மாறி இப்போ 3.6% இறுதியாக கொடுக்கப்பட்ட அந்த பாசிட்டிவிட்டி ரேட் இருக்கு. இதற்கு அடுத்தபடியாக கோவை மாவட்டம். கோவை மாவட்டத்தை சென்னையோட ஒப்பிட்டு பார்க்கும்போது எண்ணிக்கை அளவில் குறைவாக இருந்தாலும் தமிழகத்தில் இருக்க மாவட்டங்களிலேயே அதிகமான தொற்று எண்ணிக்கை இருக்கக்கூடிய மாவட்டங்களில் இன்னமும் கோவை இருக்கு. டிசம்பர் 30ஆம் தேதியில் ஒரு நாள் 73 இருந்த அந்த தொற்று பாதிப்பு என்பது அடுத்த நாள் சற்று குறைந்திருக்கு 70. அப்போ பாசிட்டிவிட்டி ரேட்டும் குறைந்திருக்கு. ஆனால் அடுத்த நாளே அந்த தொற்று எண்ணிக்கை மீண்டும் அதிகரிக்க தொடங்கியிருக்கிறத இந்த புள்ளி விவரத்தில் பார்க்க முடியுது. பாசிட்டிவிட்டி ரேட்டும் இப்போ 1.4% இருக்கு. அடுத்த மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டம். செங்கல்பட்டை பொறுத்த வரைக்கும் கோவையை விட ஒரு வாரத்திற்கு ஒரு 10 முன்னாடி பார்த்தோம்னா கோவை விட குறைவாகத்தான் இருந்தது ஒரு நாள் தொற்று எண்ணிக்கை. ஆனால் இந்த ஒமிக்ரான் அச்சம் எழுந்ததுக்கு பிறகு இந்த தொற்று எண்ணிக்கை அதிகரிக்க தொடங்கியதற்கு பிறகு செங்கல்பட்டில் அதிக பாதிப்பு இருக்கிறத பார்க்க முடியுது. டிசம்பர் 30ல் 103 இருந்த ஒரு நாள் தொற்று எண்ணிக்கை இப்போ வந்து 158 அதிகரிச்சிருக்கு. 5 இந்த டிஃபரன்ஸ் என்பது இருந்திருக்கு. இதில் பாசிட்டிவிட்டி ரேட்டை தான் முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கு. செங்கல்பட்டு மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 1.4% இருந்தது, தற்போது 2.5% அளவிற்கு அதிகரித்திருக்கிறது. சற்று அந்த பாசிட்டிவிட்டி ரேட் குறைந்திருந்தாலும் கூட இன்னமும் முழுமையாக அங்கு தொற்று பாதிப்பு என்பது குறையவில்லை என்று மருத்துவ வல்லுநர்கள் தெரிவிக்கிறார்கள். இந்த புள்ளி விவரங்களின் அடிப்படையிலும் இந்த பாசிட்டிவிட்டி ரேட் எதிர்காலத்தில் எப்படியாக, இந்த சமீப நாட்களில் இந்த பாதிப்பு எப்படியாக இருக்கும் என்பதன் அடிப்படையில் தான் கட்டுப்பாடுகளை வழங்கலாமா, தளர்வுகளை வழங்கலாமா என்பதையெல்லாம் தமிழக அரசு முடிவு செய்கிறது. டெல்லியில் கொரோனா மற்றும் ஒமைக்ரான் பரவல் அதிகரித்து வரும் நிலையில் வார இறுதி நாட்களும் ஊரடங்கு அமல்படுத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒமைக்ரான் பரவல் எதிரொலியாக டெல்லியில் ஏற்கனவே இரவு நேர ஊரடங்கு அமலில் உள்ளது. நோய் தொற்று பரவல் விகிதம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் இது தொடர்பாக காணொலி காட்சி மூலமாக ஆலோசனைக் கூட்டம் நடத்தப்பட்டது. ஆலோசனைக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியா வார இறுதி நாட்களிலும் ஊரடங்கு அமல்படுத்தப்படுவதாக தெரிவித்தார். பால், மருந்து உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களுக்கான கடைகள் தொடர்ந்து செயல்படும் என்றும் அவர் கூறினார். அரசு அலுவலகங்களில் உள்ளவர்கள் வீட்டிலிருந்தே இனி பணியாற்றலாம் என உத்தரவிடப்பட்டுள்ளது. தனியார் நிறுவனங்கள் 50 ஊழியர்களை மட்டுமே அலுவலகத்தில் அனுமதிக்கலாம் என்றும் அவர் தெரிவித்தார். மெட்ரோ ரயில்கள், பேருந்துகளில் 50% பேர் மட்டுமே பயணிக்கலாம் என்ற கட்டுப்பாடு விலக்கப்பட்டுள்ளது. ஆக்சிஜன் அளவு குறைந்து தீவிர சிகிச்சை தேவைப்படுபவர்கள் மட்டுமே மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்படுவார்கள் என்றும், லேசான அறிகுறிகளுடன் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்கள் வீட்டிலேயே தனிமைப்படுத்திக் கொள்ளலாம் என்றும் மணீஷ் சிசோடியா தெரிவித்துள்ளார். கொரோனா பரவல் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் மும்பையில் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மேற்குவங்க அரசின் உத்தரவை தொடர்ந்து டெல்லி மும்பைக்கு வாரத்தில் 2 மட்டுமே விமானங்கள் இயக்கப்படும் என ஸ்பைஸ்ஜெட் நிறுவனம் அறிவித்துள்ளது. பஞ்சாப் அரசும் ஜனவரி 15 வரை இரவு நேர ஊரடங்கை அமல்படுத்தியுள்ளது. பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் கொரோனா பரவலால் மூடப்பட்டு ஆன்லைனில் வகுப்புகள் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பார்கள், திரையரங்குகள், வணிக வளாகங்களில் 50% பேருக்கு மட்டுமே அனுமதி என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.